Hi friends, welcome to Lithu's Art and Craft. இன்னைக்கு ஃபார்ம் ஷீட் வச்சு ஃப்ளவர் பொக்கே பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன மூடி எடுத்திருக்கேன். இதை இந்த ஃபார்ம் ஷீட்டில் ஃபுல்லாக வச்சு ட்ரேஸ் பண்ணி மூணு சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இதை டூத்பிக் வச்சு ட்ரேஸ் பண்ணணும் இல்லை, இந்த கேப்பை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அதோடய இம்ப்ரெஷன் அந்த ஃபார்ம் ஷீட்டில் விழுந்துடும். இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த நாலு கலர்லேயும் மூணு மூணு சர்க்கிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிங்க் கலர் சர்க்கிள் எடுத்து இதை ரெண்டாக மடித்து சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிளை ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி டூத்பிக் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி வச்ச எல்லா லைனையும் சென்டர் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா லைன்ஸையும் கட் பண்ணிக்கிறேன். எல்லா லைன்ஸையும் கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஒரு பெட்டலையும் எடுத்து வளைச்சு கட் பண்ணிக்கிறேன். பெட்டல்ஸோடைய ஒரு சைடு ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதை திருப்பி பிடிச்சி இன்னொன்று ஒரு சைடையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு கட் பண்ணிட்டேன். மீதி சர்க்கிள்ஸையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா சர்க்கிளையும் ஃப்ளவர் ஷேப்புக்கு கட் பண்ணிட்டேன். லீஃப் ஷேப்புக்கு கார்ட்போர்டில் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த ஃபோம் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸையும் அயன் பாக்ஸில் வச்சு எம்போஸ்டாக எடுத்துக்கிறேன். அயன் பாக்ஸ்லேருந்து இந்த ஃப்ளவர் எடுத்த உடனே நுனிலெலாம் ப்ரெஸ் பண்ணி பட் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ரெண்டு ஃப்ளவர்ஸையும் அயன் பாக்ஸில் வச்சு எம்போஸ்டாக எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளவருடைய பெட்டல் எல்லாத்தையும் பின்னாடி நல்லா மடித்து மடித்து விட்டுக்கிறேன். இதை மடித்து விட்டுட்டு இந்த ஃப்ளவருடைய சென்டர் போர்ஷன் மட்டும் அயன் பாக்ஸில் நல்லா ஹீட் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறேன். இப்படி வச்சு எடுத்தனால அந்த பெட்டல் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொரு ஒரு ஃப்ளவர் இந்த மாதிரி அயன் பாக்ஸில் பண்ணி எம்போசிங்காக எடுத்துக்கிறேன். இதை பட் மாதிரி இல்லாமல் கொஞ்சோண்டு மட்டும் நுண்ணியில் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சா நம்மளுக்கு ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் ரெடி. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ஃப்ளவர்ஸையும் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாய் சொல்லலாம். ஆதிரியல், லக்ஷன்யா, ரேணுஸ்ரீ, நந்தினி, ஹரிப்ரியா, அனோஷ்கா, தனிஷா, ஹரிணி, அக்ஷயா, ஸ்வேதா, ஹான்சி, நூருல் ஃபிர்தோஸ். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். இப்போ இந்த எல்லா ஃப்ளவர்ஸையும் க்ளூகன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளவரை ஸ்டிக் பண்ணிட்டேன். இதே மாதிரி மீதி இருக்க மூணு ஃப்ளவரையும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் கூட பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போன நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். எல்லா ஃப்ளவர்ஸையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா லீஃபையும் அயன் பாக்ஸில் வச்சு எடுத்து அதோடைய நுனியில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பண்ண லோட்டஸ் எல்லாத்தையும் இதில் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஒரு ஃப்ளவர் மட்டும் பண்ணி ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி இந்த ஃப்ளவரை மிதக்க விட்டு உங்கள் டைனிங் டேபிளில் இல்லைன்னா டீப்பாலை வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளேட்டில் இந்த நாலு ஃப்ளவர்ஸையும் வச்சுருக்கேன், எப்படி சூப்பராக மிதக்குதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணலாம், ஆனால் நான் ஃப்ளவர் வேஸ் மாதிரி ரெடி பண்ணுறேன். க்ரீன் கலர் ஃப்ளோரல் வயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வயரை ஃப்ளவருக்குள்ளே விட்டு அதுக்கு மேலே ஒரு பேர்லை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எல்லா ஃப்ளவர்ஸையும் கம்பியில் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இதில் லீவ்ஸ் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எல்லா கம்பியும் கொஞ்சம் வளைச்சு விட்டோன்னா எல்லா ஃப்ளவரும் நல்லா தெரியும். இந்த ஃப்ளவர் வேஸை நான் பாட்டில் ஆட் பண்ண பாட்டிலுக்குள்ளே வைக்கிறேன். நம்மளுடைய ஃப்ளவர் வேஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.